ஒயிட் என்ஜினியர் அன்றைக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம தமிழில் எதை பற்றி பார்க்கணும்னா, ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷனல் இவங்களோட தயாரிப்பில் மந்த்ரா வீரபாண்டியன் இவரு டைரக்ஷனில் ரிலீஸ் ஆக போகிற படம் தாங்க மதிமாறின். இந்த படத்தில் ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறோம். இந்த படத்தில் நம்ம எம்எஸ் பாஸ்கர் அவருக்கு வந்து ட்வின்ஸ் பிறக்காங்க. அதில் வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஸோ அந்த பையன் வந்து வளர மாட்டான், அவன் வந்து இதுக்கு மேலே வளரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாரு. நம்ம எம்எஸ் பாஸ்கரும் வந்து உயிருக்கு எதுவும் ஆபத்து இருக்குமாரி தான் டாக்டர் கிட்டிருப்பாரு. ஸோ உயிருக்கெல்லாம் எதுவும் ஆபத்து இல்லை, அவருங்க வந்து உயர்மே உள்ள தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வயிறுனா என்னங்க இருக்குது, உசுறு இருக்குது, அது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டாக்டர்கிட்ட சொல்லி ரெண்டு பேருமே தன்னுடைய கண்களாக வந்து வளர்ப்பார் நம்ம எம்எஸ் பாஸ்கர் அவர்கள். இவங்க வளர்ந்து காலேஜெலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகும்போது சிட்டிக்குள்ளே வந்து தொடர்ந்து கொலைகள் நடந்துகிட்ருக்கு, அதுவும் பெண்களாக பார்த்து தொடர்ந்து தொடர்கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் எதனால் நடக்குது, யார் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஸோ இது கண்டுபிடிக்கிறத போலீஸ்காரங்க பயங்கரமாக முயற்சி பண்ணாங்க, ஆனால் அவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவங்க வந்து ப்ரிப்பேர்டாக, அதாவது எந்த குழுவுமே விடாமல் இதுவாக கொலை பண்ணிட்டு போகிறாங்க தினசான். ஸோ அதனால் போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் நம்ம ஹீரோ இந்த விஷயத்தில் எப்படி இன்வால்வ் ஆகிறாரு, எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு தான் இந்த படத்தில் கதையே. இந்த படத்தில் ஃபஸ்ட்டாக பற்றி சொன்னேன்னா, நம்ம ஹீரோ நெடுமாறன் அவர்கள் வந்து அவங்க அக்கா கூட சந்தோஷமாக அவருடைய ஸ்கூல் டேஸாக இருக்கட்டும் காலேஜ் டேஸாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணுறாரு. மற்றவங்க என்ன தான் சொன்னாலும் அதை பற்றில எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. அவருக்கு வந்து உலகமே அவங்க அக்கா தான், அதை தாண்டி அவங்க அப்பா அவங்க அம்மா, அதுக்கப்புறம் வந்து காலேஜ் டேஸில் வந்து ஒரு லவ் வருது. ஸோ அந்த லவ்க்காக இவர் என்னென்னலாம் கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாரு, அதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து நடுவில் காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே டைமில் வந்து அந்த கொலை நடந்த அந்த சம்பவத்தையும் காட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ளாஷ்பேக்காக வந்து போவோம். ஸோ அந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொலைகள் பண்ணது யார், இதுக்கு நம்ம நெடுமாறன் அவர்கள் எதனால் தலையிடுறாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து லிங்க் பண்ணி சொல்லணும் விதம் ரொம்ப நல்லா இருந்து. ஃபர்ஸ்ட் ஆஃபும் சரி செகண்ட் ஆஃபும் சரி எந்த இடத்துலையுமே போர் அடிக்காமல் அந்த பூனை ட்ராவல் ரொம்ப நல்லா இருந்து. கட்டஸ்டில் அந்த வில்லனை கண்டுபிடிச்சிங்களா இல்லையாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஹீரோ அந்த வில்லனை கண்டுபிடிக்கிறாரா இல்லையா, போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்களா இல்லை ஃபஸ்ட் நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரா அப்படின்றது தான் இந்த படம் முழுக்க வந்து சம்மர் ட்ராவலிங்காக இருந்தது. ஏன்னா போலீஸ்க்கு வந்து ஒரு ஈகோ இருக்கும், நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம நெடுமாறன் அவர்கள் வந்து போகிற போக்கில் அசால்ட்டாக ஒரு விஷயமும் வந்து பண்ணுவார். ஸோ அவருடைய இன்டெலிஜென்ட் வந்து பயங்கர இதுவாக இருக்கும். ஸோ அந்த புத்திசாலித்தனத்தையே பயங்கரமாக காட்டியிருப்பாங்க. நம்ம எம்எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு வந்து நம்ம நெடுமாறன் அவர்கள் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார், அதாவது ஒரு அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கறதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஸோ அந்த சுவாரஸ்யம் எனக்கும் வேணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறவர் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயிலாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வில்லன் யார் அப்படின்றத கிளைமேக்ஸில் கண்டுபிடிச்சாங்களா இல்லையாந்த விறுவிறுப்பாக வந்து கொண்டு போன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. கடைசியில் கிளைமேக்ஸில் எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான். ஸோ இருந்தாலும் அந்த கொண்டு போன அந்த விஷயமும் சரி அந்த ட்ராவலிங்கும் சரி இந்த படத்திற்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்மளை வந்து எந்த விதத்துலையுமே இது பண்ணாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை கொண்டு போன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக அதை பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படத்தில் கேஸ்டிங் கூட பற்றி சொன்னால் இந்த படத்தில் கதாநாயகனாக வந்த வெங்கட் இவரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இதில் இவரோட ஆக்டிங் வசம் சரி பர்ஃபார்மென்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும். பல பேர் என்ன தான் சொன்னாலும் அதை வந்து இந்த நம்ம வந்து காதில் வாங்கிட்டால் தானே பிரச்சனை, காதை மூதிக்கிட்டு போகுமே அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் வந்து அந்த சுச்சுவேஷனை வந்து தகுத்துட்டு போகிறது நிறையவே இருந்து. நிறைய இடங்களில் வந்து இவரை பற்றி ஒன்று சொல்லுவாங்க, என்ன தான் வந்து கடுகு சிறுசாக இருந்தாலும் காரம் குறையாதுன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணும் போது அவருடைய மனசு இருந்தாலும் கஷ்டப்படுன்றது யாருமே கவனிக்க மாட்டேன்றாங்க. ஸோ ஒருத்தவங்களை உயரத்தை வச்சோ அவங்க ஹைட்டை வச்சோ அவங்க கலரை வச்சோ சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் அவங்க வந்து அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை கேட்குறவங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு என்ன, நம்ம வந்து கலாச்சமாக முடிச்சமாக போனமாக இருக்கும். ஆனால் அதை வச்சு அவங்க ஃபீல் பண்ணுற இதெல்லாம் அவங்களுக்குலாம் யோசனையே இருக்காது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அது அவங்க சொன்ன விதமும் சரி காட்டின விதமும் சரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவரோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லாவே காட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம இவானா வந்து அக்கா வந்திருக்காங்க. இதில் இவங்களோட ஆக்டிங் வைஸும் ரொம்ப நல்லா இருந்தது, அதாவது ஸ்கூல் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் அப்புறம் காலேஜ் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுற அக்காவாக இருக்கட்டும் ஒரு மனைவியாக இருக்கட்டும் ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய இடங்களில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே காட்டியிருக்காங்க. என்ன தான் வந்து ஒரு ஹீரோனிக்கு நிறைய ஸ்பேஸ் இல்லைனாலும் இந்த படத்தில் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்க ஆக்டிங் வைஸும் சரி பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம எம்எஸ் பாஸ்கர் அவர்களுடைய அந்த ஆக்டிவிட்டிஸ் சரி பர்ஃபார்மன்ஸஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அப்பாவாக இந்த மாதிரிலாம் இருக்கணும், நம்ம பசங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி வளர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்லி இந்த படத்தில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே காட்டியிருந்தாங்க நம்ம எம்எஸ் பாஸ்கர் அவர்கள். இந்த படத்தில் வச்ச எல்லாருமே வந்து அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் சரி பர்ஃபார்மன்ஸஸ் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் மந்த்ரா வீரபாண்டியன் அவர்களை பற்றி சொல்லணும், இந்த படத்தில் கதையை எடுத்துகிட்டு போன விதமும் சரி ஸ்க்ரீன் ப்ளேவும் சொல்லி சும்மா செம்மையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அவங்க சூஸ் பண்ண அந்த கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவங்க சொல்ல வந்த கருத்துமே நல்லா இருந்துச்சு. ஒருத்தவங்களை உயரத்தை வச்சு நம்ம எப்பயுமே வந்து இடப்படக்கூடாது, ஒரு விஷயத்தை அவங்களால முடியும்னு சொல்லி என்கரேஜ் பண்ணால் நல்லாவே இருக்கும். ஸோ அந்த உருவத்தை வச்சு செய்கிற அந்த ஒரு விஷயங்களை வச்சு
நம்ம ஆள் எடப்பட முடியாது, அவங்கள அறிவை வச்சு தான் ஒருத்தவங்களை வந்து எடப்பட முடியும்னு சொன்ன விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் டிஓபி ஒர்க்கும் சரி, எடிட்டிங் ஒர்க்கும் சரி, மியூசிக் ஒர்க்கும் சரி, இதெல்லாமே வந்து இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போது அது எல்லாமே சேர்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிங்க. இது வந்து ஒருத்தவங்களோட உயரத்தை வச்சோ அவங்க உருவத்தை வச்சு நம்ம கேள்வி கிண்டல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்களை யாராவது அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்ம அதெல்லாம் தாண்டி எந்த அளவுக்கு நம்ம விஷயங்கள் காதலை வாங்கிக்காமல் தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த படம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் பார்க்கும்போது நானே அதெல்லாம் தட்டி விட்டு போயிடலாம் தான் தோணுச்சு. ஸோ இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்து அப்படின்றத வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரிவ்யூ அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் பெல் லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.